ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோங்கிறத நான் இனிமேல் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி விஐபி சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டெலிகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் தரேன். என் டெலிகிராமோட பர்சனல் ஐடி லிங்க் தான் நான் தருவேன், விஐபி சேனல் லிங்க் தர மாட்டேன். என்னை நீ காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கும், சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ குவாட்டெக்ஸ் நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்வேன். அக்கி அந்த குவாட்டெக்ஸில் ப்ரோக்கரோட அக்கௌண்ட் வந்து கீழே அந்த அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு ஐடி மட்டும் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு $20 நீங்கள் டெபாசிட் பண்ணால் போதும், என்னுடைய விஐபி குரூப்புக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுக்கப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன இதுதான் டீட்டெயில். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்மளோட சிக்னல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 106 சிக்னல்ஸ். 106 சிக்னல்ஸில் வந்து நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா 89 சிக்னல்ஸ் வந்து ப்ராஃபிட். அண்ட் 106ல் 89 ப்ராஃபிட் அப்படிங்கிட்டிங்கன்னா, ஆமாம், 106ல் 89 ப்ராஃபிட். பட் ஆனால் 11 சிக்னல்ஸ் வந்து ரீஃபண்ட். ஸோ அதாவது 2G முடிஞ்சது, நமக்கு வந்து போட்ட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக நமக்கு பாசிட்டிவான சிக்னல்ஸ் வந்து 106ல் 100 சிக்னல்ஸ் வந்து பாசிட்டிவ். அண்ட் ஒரு 6 சிக்னல் வந்து லாஸ் ஆகிடுச்சு லாஸ்ட் வீக். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி மண்டே வந்து ஒரு 16 சிக்னல்ஸில் வந்து ஒரு 14 சிக்னல்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. 1 சிக்னல் லாஸு, 1 சிக்னல் வந்து ரீஃபண்டு. ஸோ ஓகே, இப்படி தான் நம்ம விஐபி சேனல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். குவாடெக்ஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி $20 டெபாசிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்றேன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒலிம்ப் ட்ரேட். அண்ட் நான் ஏன் ஒலிம்ப் ட்ரேட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரே ரீசன், மேனிபுலேஷன். லாஸ்ட் செகண்டில் மேனிபுலேஷன் பண்ணுவாங்க, அந்த ரீசன்னால தான் நான் ஒலிம்ப் ட்ரேட் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாமே நான் ஒலிம்ப் ட்ரேட்டில் தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் குவாட்டெக்ஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன இது பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி போவோம், ஸ்ட்ராட்டஜியில் ஓகே சாரி இண்டிகேட்டர்ஸ் போவோம். இண்டிகேட்டர்ஸில் நமக்கு என்ன இண்டிகேட்டர்ஸ்? ஓகே, இண்டிகேட்டர்ஸ் ஜிக்ஸாக் பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸில் நம்ம ஜிக்ஸாக் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி ஜிக்ஸாக்ல எந்த ஒரு இதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஆஸ்குலேட்டர்ஸில் நம்ம என்ன பார்க்குவோம் இன்றைக்கி, நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆசம் ஆஸ்குலேட்டர் இருக்குது, ஆவரேஜ் ஓகே, கேட்டர் வில்லியம் டைரக்ட் பை ரேட் ஆஃப் சேஞ்ச், பியர்ஸ் பவர், புல்ஸ் பவர், டிமார்க்கர். ஓகே, ஆஸ்குலேட்டர் பார்ப்போம். இந்த இது பார்க்க போகிறோம், ஆஸ்குலேட்டர். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம அதை அப்ளை கொடுத்தாச்சு. நம்ம இதுலேயும் எந்த சேஞ்சும் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் நம்ம சும்மாவே விட்டுலாம். அண்ட் ஜிக்ஸாக் எந்தெந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுது, ஆனால் அதே மாதிரி அந்த இடத்துல இந்த ஆஸ்குலேட்டர் வந்து எந்த மாதிரி மூவ் ஆச்சு, நமக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம எந்தெந்த இடத்துலனா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜிக்ஸாக் நீங்கள் எடுத்துக்கினாவே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் எங்கெங்கெல்லாம் டவுன் ட்ரெண்ட், எங்கெங்கெல்லாம் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ ரெண்டும் அப்ளை பண்ணிடுங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் வந்து ஜிக்ஸாக் வந்து டச் ஆகிருக்கு, ஒரு அப் மூமெண்ட் இது வந்து இதோட டவுன் ட்ரெண்ட் முடியுது அப்படிங்கிறதுக்காக ரெட் கலரில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. அந்த இது வந்து ஜிக்ஸாக் வந்து கரெக்டாக முடிஞ்சுது. ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஆஸ்குலேட்டர்ஸ் வந்து கீழே பாருங்கள், இந்த ட்வெண்ட்டி லைனை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. எப்போலாம் அந்த 20 லைன், அதாவது இங்கே ரெண்டு லைன் இருக்குது பாருங்கள், இந்த இதில் வந்து ரெண்டு லைன் இருக்குது, ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று ஆரஞ்சு கலர். நான் எனக்கு ஓகே, அதை வந்து ஆரஞ்சு கலர், நான் ஆரஞ்சு கலர்னே சொல்லிடுறேன். அந்த ஆரஞ்சு கலர் லைனை எப்போல்லாம் ப்ளூ கட் ஆகி மேலே போகுதோ, அது கரெக்டாக பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் லைனை எப்போல்லாம் அந்த ப்ளூ லைன் கட் ஆகி மேலே போதோ அப்போல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் பாருங்கள். இங்கே ஒரு இடத்துல கட் ஆகுது, அண்ட் இங்கே ஒரு இடத்துல கட் ஆகும்போது இங்கே ஜிக்ஸாக் முடிஞ்சிருக்கு பாருங்கள். இது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து அந்த ப்ளூ கலர் லைன், அதாவது ஆரஞ்சு கலர் லைனும் ப்ளூ கலர் லைன் வந்து இந்த இடத்துல கட் ஆகுது, அதே டைமில் இந்த 20 லைனை விட்டு மேலே போகுது. ஆனால் அதே மாதிரி ஜிக்ஸாக்கும் இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்ன காரணம், ஒரு அப் போக போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரொடிக்ஷன். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு தான், டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். ஓகே,
டவுன் ட்ரெண்ட் பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல பாருங்க, க்ரீன் கலரில், அதாவது கீழே சிவப்பு கலர், அதாவது கீழே வந்து ரெட் கலர் கேண்டிலில் முடியணும், மேலே வந்து க்ரீன் கலர் கேண்டிலில் முடியணும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போதும் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து ப்ரடிக்ஷன் பண்ண முடியும். பட் அந்த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஒரு 70% நம்ம வச்சுக்கலாம், 60-70% 100% சொல்ல மாட்டேன், ஒரு சில இது வந்து நான் சொல்லுவேன் 80-90% அப்படின்னு, இது வந்து 60-70% தான் ஓகேங்களா. அப்போது இந்த மேலே உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் எப்பப்போலாம் வரப்போதோ அப்போ வந்து இந்த ஜிக்ஸாக் வந்து அதாவது க்ரீன் கேண்டில் டச் ஆகும். அதே டைமில் அது க்ரீன் கலர் டைல் கேண்டில் டச் ஆகும்போது இங்கே இந்த ஆஸ்குலேட்டர் ஆரஞ்சு கலர் லைனை, இந்த ப்ளூ கலரில் வந்து ஆரஞ்சு கலர் லைனை கட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த டைமில் நீங்கள் வந்து என்ட்ரி பாயிண்ட் எடுக்கணும். கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 நிமிஷத்துக்கு கொடுத்துருந்தாவே உங்களுக்கு செம்மையான ப்ராஃபிட் வரும். இது வந்து 3 நிமிஷத்துக்கான ட்ரிக்கு, இது வந்து செம்மையான ப்ராஃபிட் வரும். ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல 3 நிமிஷம் நீங்கள் அப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயுமே ப்ராஃபிட் பயங்கரமாக வந்திருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேட் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். இது வந்து எப்பப்போலாம் ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பப்போலாம் ஃபெயில் ஆகும் அப்படின்னா கரெக்டாக இப்போது நல்ல கேண்டில் வந்து மேலே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் லைனை வந்து டச் ஆகுது சரிங்களா, இந்த வந்து ரெட் கலர் லைனை டச் ஆகுது. ரெட் கலர் லைனை டச் ஆனால் என்ன ஆகும், அது வந்து இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து மேலே டச் ஆச்சு அப்படின்னா அதே டைமில் இந்த ஆஸ்குலேட்டர்ஸும் ப்ளூ கலர் லைனை அந்த ப்ளூ லைன் கீழே வந்தது அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், இந்த ரெட் கலர் கேண்டில் அதாவது ஒரு ட்ரெண்டு அப்பாகி மேலே போயிட்டே இருக்குது, அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில் ஜிக்ஸாக் வந்து டச் பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல என்னென்னா இந்த இடத்துல மறுபடியும் அப் போகாது, டவுன் வர்றதுக்குனா அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து ரெட் கலர் மேலே போயிட்டுருக்க இந்த டைமில் வந்து ரெட் கலர் கேண்டிலுக்கு வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக் முடிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல ஆஸ்குலேட்டர்ஸ் பாருங்கள், அந்த இடத்துல டவுன் காட்டுதோ அப் காட்டுதான்னு பாருங்கள், அந்த இடத்துல நமக்கு என்ன காட்டுது, டவுன் காட்டுது. ஸோ அந்த இடத்துல நம்ம டவுன் கொடுக்கணும். அதுவே டவுன் ட்ரெண்டில் ரெட் கலர் கேண்டில் டச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஆஸ்குலேட்டர்ஸ் பாருங்கள், அது வந்து அப் காட்டுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அப் கொடுக்கணும். ரெட் கலர் கேண்டில் டவுனில் வந்து அந்த ஜிக்ஸாக் கட் ஆகி ஆஸ்குலேட்டர்ஸ் அதே மாதிரி மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் அப் கொடுக்கணும். அதே இதில் ரெட் கலர் கேண்டில் மேலே ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அங்கே ஜிக்ஸாக் கட் ஆச்சு அப்படின்னா அதே இடத்துல ஆஸ்குலேட்டர்ஸ் டவுன் காட்டுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் டவுன் கொடுக்கணும் சரிங்களா. இந்த ஜிக்ஸாக் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான், அதுவும் மாதிரி இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் தான் முக்கியம், இதுவும் ஒரு 50% கன்ஃபர்மேஷன், இது ஒரு 50% கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஒன்று நீங்கள் ஜிக்ஸாக் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது, ஜிக்ஸாக் மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆயிரும். அதனால தான் இந்த ஆஸ்குலேட்டர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லைவ் மார்க்கில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நான் வந்து 5 நிமிஷம் கேண்டில் சுவிட்ச் பண்ணியிருக்கேன், இப்போ நான் உங்களுக்கு 1 மினிட் கேண்டில் மாற்றிடுறேன், 1 மினிட் கேண்டில் மாற்றி நான் டைம் டூரேஷன் வந்து நான் 1 மினிட்டுக்கு வச்சுட்றேன், சாரி 3 மினிட்டுக்கு வச்சுட்றேன். ஓகே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்களேன் ரெட் கலர் கேண்டில் கட் ஆகிட்டுருக்கு சரிங்களா. இந்த இது வந்து டவுன் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டில் ரெட் கலர் கேண்டில் டச் ஆகிடுச்சு. அப்போ நான் ரெட் கலர் கேண்டில் டச் ஆகிற டைமில் நான் என்ன சொன்னேன், இந்த இடத்த நம்ம பார்க்கணும், இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன காட்டுது, இப்போ தான் ஆஸ்குலேட்டர்ஸ் வந்து மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் நான் இப்போ தான் இந்த இடத்துல ட்ரேட் அப் கொடுக்க போகிறேன் 3 நிமிஷத்துக்கு. ஸோ நான் 3 நிமிஷத்துக்கு வந்து அப் கொடுத்துட்டேன் சரிங்களா, 3 நிமிஷத்துக்கு அப் கொடுத்துட்டேன். இந்த டைமில் அப் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் பாசிபிள் ரொம்ப கம்மி. அதுக்கு ஒரு ரீசன், கரெக்டான இடம் ஜிக்ஸாக் முடிஞ்ச இடம் இங்கே, ஆனால் நம்ம நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு ஆஸ்குலேட்டர்ஸ் காமிக்கலை, அப்போ என்னென்னா இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு, ஆனால் அதே ட்ரெண்டு மறுபடியும் கண்டினியூ ஆகி மேலே போயிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டைமில் ஆஸ்குலேட்டர்ஸ் மேலே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% நீங்கள் கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் சரிங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேண்டிலில் பாருங்களேன், ப்ரீவியஸ் கேண்டில் மோஸ்ட்டாக பாருங்கள் ஃபுல் டவுன் ட்ரெண்ட் பாருங்கள், இது வந்து ஃபுல் டவுன் ட்ரெண்ட். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து இதுக்கு முன்னாடி ஃபுல் டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு, அண்ட் இப்போ தான் அப்புக்கு மேலே போகுது. ஸோ அந்த டைமில் பாருங்கள் ஆஸ்குலேட்டர்ஸும் மேலே அப்பில் தான் இருக்குது.
ஸோ இந்த டைமில் நம்ம அப் கொடுக்கறது ஒரு 70% வரை கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் ஓகே நமக்கு வந்து 2G ஓகே எகெயின் இங்கே வந்து ஜிக்ஸாக் வந்து கட் ஆகிடுச்சு. ஓகே நீங்கள் வந்து ஓகே இப்போ நான் வந்து நமக்கு ட்ரேட் வந்து ராங் ஆச்சா இல்லையான்னு ஒரு நிமிஷம் கேண்டில் முடிஞ்சாலும் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம குவிட் பண்ணக்கூடாது. ஓகே லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணக்கூடாது. எப்போ வேணால் அது மாறலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி கேண்டில் சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஜிக்ஸாக் இப்படி ஃபார்ம் ஆகுது, அதே டைமில் ஆஸ்கிலேட்டர்ஸ் இந்த மாதிரி காட்டுது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இடத்துல 2G ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ 2G மீன்ஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஒரு சில டைமில் நீங்கள் வந்து மேனுப்புலேஷனை மாட்டிடுவீங்க, அதனால் மேக்ஸிமம் லாஸ் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் 2G இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து கட்டாய இந்த மாதிரி கேண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கேண்டில் வரும்போது உங்களுக்கு வந்து இதே டைமில் இதே மாதிரி ஆஸ்கிலேட்டர்ஸ் காட்டுது, ஸோ ஒழுங்கான அப்போ வந்து ஆஸ்கிலேட்டர்ஸ் காட்டலை ஆனால் ஜிக்ஸாக் மட்டும் கரெக்டாக காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து அப் கொடுக்குறது கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. ஓகே இது வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட் மீன்ஸ் ப்ராஃபிட்டில் தான் போகுது. ஓகே இது வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் போகுது. வேணும்னா இன்னொரு கரன்சி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள் ஈரோ யூஎஸ்டி இது வந்து இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் போகுமா அப்படின்னு கேட்டால் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். ஒரு 10 செகண்ட் இருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டு தான் கொடுக்கணும். அதே டைமில் இந்த ஆஸ்கிலேட்டர்ஸ் வந்து நமக்கு ஓகே இந்த ஆஸ்கிலேட்டர்ஸ் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் காட்டணும். இல்லை ஓகே இந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சு, இந்த ஆஸ்கிலேட்டர்ஸ் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் காட்டலை. இது பாருங்கள் கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது, கொஞ்சம் மிக்சிங்கில் தான் இருக்குது. இன்னும் டவுன் ட்ரெண்ட் போகலாமா இல்லை அப் போகலாமான்றது மிக்சிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஒரு அசட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஒரு அசட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஜிபிபி யூஎஸ்டி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் அந்தளவுக்கு ட்ரெண்ட் இல்லை. AUDNSD ஓகே இது 2G ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே செஃப் JPY இது பார்த்திங்கன்னா இந்த டைமில் எல்லாமே கரன்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேண்டிலை நீங்கள் பாருங்கள், ப்ரீவியஸ் சார்ட் கரெக்டாக இந்த இதை பாருங்கள். இதில் ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு, ஆனால் அதே மாதிரி இதில் ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு பாருங்கள், இதில் ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு. இந்த ட்ரேடை நீங்கள் லேட் என்ட்ரி ஆகியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கும். ஆனால் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் இந்தந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இந்த டைமில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டவுன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக மூமெண்ட்டை வாட்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன். ஆனால் அதே மாதிரி இந்த ஆஸ்கிலேட்டர்ஸில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். கரெக்டாக நல்லா ஜூம் பண்ணுங்கள். இந்த ஜிக்ஸாக் இங்கே கட் ஆகும்போது இங்கே மேலே கட் இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்த ரெட் கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா 80, இந்த 80 லைனை டச் ஆயிடுச்சு. அந்த டச் ஆகிற அந்த டச்சிங்கில் அப்போது தான் இந்த ஜிக்ஸாக் இங்கே கரெக்டாக க்ரீனை வந்து டச் பண்ணுது அப்படின்னா க்ரீனுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா. ஸோ இந்த டைமில் ஒரு ஸ்ட்ராங் செல் அதாவது சடன் செல் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த 80 லைனை டச் இந்த 80 லைனை வந்து ப்ளூ கலர் லைன் டச் ஆகிற டைமில் இங்கே ஜிக்ஸாக் வந்து க்ரீன் கலர் லைனை டச் ஆச்சு அப்படின்னா இந்த டைமில் ஸ்ட்ராங் செல். அதே ஆப்போசிட்டில் வந்து அப்போ இது அப் ட்ரெண்டுக்கு இருக்கும். ஓகே பார்க்கலாம் வேறு ஒரு அப் ட்ரெண்டுக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல பாருங்களேன் கரெக்டாக அங்கே வந்து க்ரீன் கலர் லைனை வந்து டச் ஆகுற மாதிரி தான் இருக்குது, அதாவது அப் ட்ரெண்டு. இது இன்னும் கீழே போகலை அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ரிட்டர்ன் எடுத்திருக்கு. அதாவது இது ஒரு கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இன்னும் இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த டைமில் தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போயிருக்கு. ஸோ அப்போ என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல் பை ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு 3 நிமிஷத்தில் இங்கே ப்ராஃபிட் சரிங்களா. பாருங்கள் இந்த இடத்துலையும் பாருங்கள் இந்த இடத்துலையும் நமக்கு ப்ராஃபிட். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து
ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, நம்ம ப்ராஃபிட்டு தான் பண்ணணும், அதுதான் மெயின் கான்செப்ட். நம்ம வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ட்ரேடிங்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேடிங் பிளான் வச்சுக்கணும். அண்ட் எமோஷனலாக ட்ரேட் பண்ணுங்க, ஒன்ஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த ட்ரேட் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நமக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு நம்ம கேம்பிளிங் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஓகே, இதே மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக் அண்ட் ஆஸ்கிலேட்டர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நல்லா பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சார்ட்டை நல்லா பார்க்கணும். நீங்கள் சார்ட்டை நல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படி சார்ட்டை ஒழுங்காக பார்க்காம நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் லாஸ் தான் ஆகும். ஆனால் அதே மாதிரி இந்தந்த டைமில் உங்களுக்கு இருக்கும், பாருங்களேன் இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் வந்து நமக்கு காட்டலை, ஆனால் லைவ் மார்க்கெட் அப்போ கரெக்டாக இந்த இடத்துல க்ரீன் கலர் லைனில் ஜிக்ஸாக் வந்து டச் ஆகிருக்கும். அதே டைமில் இங்கே வந்து பாருங்கள் டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த டைமில் நீங்கள் 3 நிமிஷம் இந்த ட்ரேடு எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் தான், அதாவது டவுன் ட்ரெண்டில். ஓகே ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அண்ட் எகெயின் ஒன்ஸ் சொல்லிக்கிறேன், விஐபி சேனலை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கோங்க, நான் உங்களை விஐபி குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஆனால் அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.